பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றார் கவிஞர் ஒருவர். தமிழ் கவிதை அத்தியாயத்தில் ஓர் அங்கம் வகித்தவன் பாரதி. தமிழ் மொழியின் மீது தீரா காதல் கொண்டிருந்தார். வீரம், விவேகம், அன்பு, கனிவு, பரிவு, ஆன்மீகம், பொதுநல சேவை, தொலைநோக்கு பார்வை, செறிந்த அறிவு, காக்கை குருவி கூட அவர் கவிதையில் இடம்பெறும். சமுதாய சிந்தனை, தமிழ்தாயின் செல்ல பிள்ளை, பெண்களின் உரிமை, எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி, இன்னும் ஓராயிரம் உண்டு அவரை பற்றி கூற. அவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாருக்குள் பெண்களின் பாங்குயர பாட்டு படித்தான் பாரதி. காக்கை குருவி கண்ணன் கண்ணம்மா என அனைவருக்குமான கவிஞனானான் பாரதி. இன்று டிசம்பர் 11 தேதி பாரதியார் சமுதாய சீர்திருத்தத்தின் சாரதி, தமிழ்தாயின் செல்ல பிள்ளை இன்று பிறந்த தினம் காண்கிறார். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் உள்ள எட்டயபுரத்தில் சுப்பிரமணிய பாரதி 1882 டிசம்பர் 11 தேதி சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் பிறந்தார். வெள்ளை வேட்டி, கருப்பு கோட்டு, மிடுக்காய் முண்டாசு, முறுக்கு மீசை என நம் கண்முன் அவரது கம்பீர தோற்றம்தான் தோன்றும். தோற்றத்தில் மட்டுமா கம்பீரம், அவர் குரல், எழுத்து, செயல், வாழ்க்கை, சிந்தனை, கற்பனை என அனைத்துமே கம்பீரம்தான். அந்த கம்பீரத்திற்கு ஏற்றவர்தான் அவரும். அவருக்கு மட்டுமே அந்த கம்பீரம் பொருந்தும். பெண் விடுதலைக்காக போராடிய துணிச்சலான ஆண்மகன், காக்கை குருவி என அனைவரையும் சமமாக பாவித்த சமத்துவவாதி, நிறம் பார்க்காதே குணம் பார் என போதித்த ஞானி, தன் நாட்டுக்கும் மொழிக்கும் மக்களுக்கும் சமூகத்துக்கும் சரி என தோன்றிய அனைத்தையும் அவர் செய்தார். சமுதாயத்தில் பாகுபாடு பார்ப்பதை கடுமையாக சாடினார். இந்தியாவில் யாரும் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று பாடினார். தனி ஒருவனுக்கு உணவில்லையே, இஜகத்தினை அழித்திடுவோம் என்றாரே அவரின் இரக்கம் வெளிப்பட்ட வரிகள். பெண் விடுதலை, பெண்களுக்காக குரல் கொடுத்த பெருமைக்கு உரியவர். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், ஆணுக்கிங்கே பெண்கள் இலைப்பிள்ளை காணின்று கும்மியடி என்று அவர் எழுதி சென்ற வரிகள் பெண்களுக்கு உறுதியையும் துணிவையும் கொடுத்துள்ளன. புதுமை பெண்களடி, பூமிக்கே கண்களடி, தன் கவிதைகளால் மக்களின் வலுவிழந்த கால்களை வலிமை வாய்ந்த கால்களாக்கினார். ஏந்திய கைகளை எதிர்த்து கை நீட்டி கேள்வி கேட்க வைத்தார். சுதந்திர தாகத்தை தூண்டினார். விடுதலை பெற விழிப்புணர்வு பாடல்களை பாடினார் பாரதி. காக்கை குருவி கண்ணன் கண்ணம்மா என அனைவருக்குமான கவிஞனான பாரதி, காக்கை சிறகனிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, ஆன்மீகம் செறிந்த அற்புத வரிகள் வாழ வேண்டிய வயதில் தந்து 39 வயதில் 1921 செப்டம்பர் மாதம் 12 தேதி காலமானார். காலத்தால் மறைந்தார். கவிதையால் நம்முடன் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவதில் ஜெம் டிவி பங்கு கொள்ளுகிறது.